Hello friends, welcome to Mrs.Ranjitham YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனலை என்ன பார்க்க போறோம்னா குக் வித் கோமாளி சீசன் 3 ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. அதுல வந்து சந்தோஷ் செஞ்ச செட்டிநாடு சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போறோம். நம்ம சேனல் இப்போதான் புதுசா பாக்குறீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வருங்க. இன்னைக்கு வந்து நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. 1 டேபிள்ஸ்பூன் தயிர், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணி நல்லாவே கலந்து வச்சுக்கலாங்க. 20 நிமிஷம் நல்லாவே ஊற விட்டுக்கலாங்க. ஊற விட்டு இந்த மாதிரி செஞ்சோன்னா நமக்கு சிக்கன் ஈஸியாகவே வெந்து வந்துடுங்க. அப்புறம் நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு அடுப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அது கூட வந்து நம்ம தனியா சேர்த்துக்கலாங்க. தனியா, சீரகம், சோம்பு, மிளகு, அப்புறம் பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லாவே வறுத்த எடுத்துக்கலாம். வறுத்த எடுத்துகிட்டு உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ மிளகாய் தேவையோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து நல்லாவே நீங்கள் நல்லா கட் பண்ணுன்றதுல இது நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாங்க. 1 இன்ச்சில் இஞ்சியும் பூண்டு ஒரு 5-6 பல் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கி எடுத்துட்டேங்க. இது வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லாவே ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாங்க. கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸில் வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் வந்து நம்ம இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குங்கள இந்த மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணி அரைச்சி வச்சோம்ல, அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. மசாலா வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டு அது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கலாம். எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர்றது உங்களுக்கே நல்லா தெரியும் வதங்கி வரும்போது. அந்தளவு நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா இந்தளவு வதங்கி வர்ற அளவுக்கு விட்டுருங்க. நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து தக்காளியும் அரைச்சி நம்ம இதில் சேர்த்துக்குவோம். தக்காளியும் கலந்து விட்டு இதுவும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம கலந்து வச்சுருக்கிற சிக்கனையும் இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கன் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி, ஒரு நல்ல மசாலாஸ் எல்லாம் அதில் கலந்து வர அளவுக்கு நல்ல ஒரு கொதி வர அளவுக்கு விட்டுருங்க. நல்லா இந்தளவுக்கு கொதிச்சு வரும்போது மறுபடியும் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே சிக்கன் கலந்து வச்சுருக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். உப்பு சேர்த்துட்டு நல்லாவே கொதி விட்டுருங்க. நல்லா சிக்கன் வெந்து வந்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான், இந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கடைசியாக பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள் சேர்த்துறனா சேர்த்திக்கோங்க. செட்டிநாடு சிக்கன் கிரேவியில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்களாம். ஆனால் சந்தோஷ் வந்து அதில் இதில் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றலை, இப்படி தான் செஞ்சுருந்தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. குக் வித் கோமாளியில் வந்த டிஷ்ஷெல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலான்ட்ருக்கேங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் மிஸ்ஸஸ் ரஞ்சிதம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.